உலகத்திலே இந்த மாதிரி ஒரு ரிவ்யூவை இது வரைக்கும் யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க தான் முத முறையாக எடுத்திருக்கீங்க. இப்படி வந்து நம்ம பங்களாதேஷை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு காமெடியை வந்து பண்ணியிருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து 44th ஓவர் வந்து டைஜுல் இஸ்லாம் தாங்க பவுலிங் போட வந்தாரு. வந்த மனுஷன் ஸ்டார்டிங் எல்லாமே டாட் பாலா போட்டு அந்த ஓவர்ல கடைசி பாலை வந்து போட்டாரு. அப்ப அந்த பாலை வந்து குசால் மெண்டிஸ் தாங்க ஃபேஸ் பண்ணாரு. உடனே அந்த பாலை வந்து என்ன பண்ணார்னா பேட்லேயே வந்து அடிச்சிட்டாரு. அதை கிளீனாக நம்ம பார்க்கும்போது வந்து தெரிஞ்சு அந்த பால் வந்து பேட்டில் டபார்னு பட்டு பயங்கரமாக வந்து சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் இதை வந்து பார்த்த டைஜுல் இஸ்லாமும் சரி பக்கத்தில் நின்று இருந்த சாண்டோவும் சரி என்ன வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இதை வந்து பார்க்கும்போது எல்பிடபிள்யூ மாதிரி தெரியுது, நம்ம எதுக்கு இதை சும்மா விடணும், எதுக்கும் ரிவ்யூ எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாலுக்கு போய் வந்து ரிவ்யூ எடுத்தாங்க. ஆனால் ரிவ்யூ எடுத்து பார்க்கும்போது கிளீனாக வந்து தெரிஞ்சு அந்த பால் வந்து பேட்டில் டிப்பாலங்க சூப்பராக வந்து பேட்டில் பட்டிருக்கு. ஏன்னா வந்து குசால் மெண்டிஸ் வந்து அந்த பாலை வந்து ஓங்கி தான் வந்து அடிச்சிருக்காரு. இதை வந்து பார்க்கும்போது கிளீனாக வந்து தெரியுது. ஆனால் அதை வந்து நாங்கள் ரிவ்யூ எடுத்து தான் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிவ்யூ வந்து எடுத்திருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்ப்பா எப்படிப்பா நீங்கள் மட்டும் இந்த மாதிரி ரிவ்யூலாம் வந்து எடுக்கிறீங்க? இதை வந்து பார்க்கும்போது சின்ன பிள்ளைய கேட்டால் கூட வந்து சொல்லிடும் பேட்டில் வந்து பட்டிருக்கு, இது வந்து நாட் அவுட்னு சொல்லி. ஆனா இத போய் நீங்க ரிவ்யூ எடுத்து செக் பண்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஒரு மோசமான ஆளா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பங்களாதேஷ் டீமை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி பங்களாதேஷ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி போய் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஸ்ரீலங்காவோட பேட்டிங் தாங்க. வேற லெவல் பேட்டிங் வந்து இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் இந்த பங்களாதேஷ்க்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. நிஷன் மதுஸ்காவும் கர்ணரத்னேவும் பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 90 ரன்னுக்கு மேல இவங்க வந்து எடுத்தாங்க. ஆனா ஒரு விக்கெட்டை கூட பங்களாதேஷ் வந்து எடுக்காம இருந்தாங்க. என்னப்பா இப்படியே அவங்க விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் மதுஸ்கா வந்து ரன் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸ் வந்தாருங்க, நானும் பயங்கரமா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணரத்னே கூட ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. கர்ணரத்னே வந்து எப்படி செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். இப்படி இருக்க சமயத்துல தான் ஹாசன் முகமதோட பால்ல வந்து கர்ணரத்னே வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸ் வந்து சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க. சரி கர்ணரத்னேனாலதான் வந்து செஞ்சுரி அடிக்க முடியல, குசால் மெண்டிஸாவது வந்து செஞ்சுரி அடிப்பாரான்னு பார்த்தா அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஷகிபுல்லாசனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மேத்யூஸும் சண்டிமாலும் ஒரு சின்ன ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. ஒரு கட்டத்தில் மேத்யூஸும் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சண்டிமாலும் தனஞ்சய டிசல்வாவும் கடைசி வரைக்கும் இன்னைக்கு நின்று விளையாண்டு இன்னைக்கு நாள் முடிவில் ஸ்ரீலங்கா 314 ரன் வந்து எடுத்திருக்காங்க. 4 விக்கெட் தான் வந்து போயிருக்கு. உண்மையிலே ஸ்ரீலங்கா நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 400-450 ரன்னுக்கு மேலே எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெஸ்ட் மேட்சை ஈஸியாக அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே வந்து கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா தோக்க வாய்ப்பே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.